அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை தமிழ் செய்யுமாறு. இன்னைக்கு திருமூலர் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரம் 200வது பாடல், கொலையே களவு கட்காமம் பொய்கூறல் மலையான பாதகமாம் அவை நீக்கி தலையான சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இலையாம் இவை ஆனந்தத்தில் இருத்தலே. பெரியவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பஞ்சமா பாதகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை திருமூலர் மந்திரத்தில் எது பஞ்சமா பாதகன், பாதக நிலை அப்படின்றத சொல்கிறார். கொலை புரிதல், களவு பிறர் பொருளை களவாடுதல், கல் குடித்தல் பெண்களை இழிவுபடுத்துதல், பிறர் மனைவியை நேசித்தல், பெண்களை தவறாக பார்த்தல், இது எல்லாமே அந்த காமத்தில் வந்துடுது. பொய்கூறல் என்று 5 விதமான குற்றம். இந்த 5 குற்றத்தை செய்பவர்களுக்கு ஞானம் கிடைக்காது அடித்து சொல்கிறார். எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பஞ்சமா பாதகத்தை செய்பவர்கள் கோவிலுக்கு போகிறாங்களே அப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம். அவர்களுக்கு அருள் கிடைக்குமான, கிடைக்காது. நல்வழிப்படுத்துதல் தான் ஆன்மீகம். அதனால தான் அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்கள், தலையான சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இலையாம் இவை ஆனந்தத்தில் இருத்தலை. சிவன் அடின்னு சொல்கிறார். சிவன் அப்படின்னாலே அருட்பிரகாச வள்ளலார் சிவன் என்று சொன்னால் தூய்மை என்று பொருள். இப்பொழுது ஒருத்தருக்கு இயேசு பிடிக்கும், இயேசுநாதரை பிடிக்கும், அவர்கள் தூய்மை அடையணும்னா என்ன பண்ணும், இயேசுவை ஜபம் செய்யணும். அல்லாவை பிடிக்கும், அவர்கள் கோட்பாட்டின்படி தொழுகை செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது மனம் தூய்மை அடையுது. இதன் மூலமாக நாம் பஞ்சமா பாதகத்திலிருந்து வெளிப்படலாம், வெளிவந்துடலாம். அதனால் தான் பஞ்சமா பாதகம் அப்படிங்கிற ஒரு பொருளை திருமூலர் குறிப்பிடுகிறார். இதை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது, பஞ்சமா பாதகத்தை செய்யக்கூடாது, மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, அதை கட்டுப்படுத்தும் அடல் வேண்டும், 5ன் புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு என்று வள்ளுவர் சொல்வார். 5 புலத்தையும் அடக்கும் ஆற்றலை நாம் பெற வேண்டும். 5 புலத்தினால் தொடக்கூடிய அல்லது தொடர்புடைய பொருளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அதுதான் உண்மையான ஒழுக்கம், உண்மையான தவம், அதுதான் மெய் உணர்தல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போது இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூச்சு பயிற்சி, எளிய வழி எதுனா மூச்சை கவனித்தல். நிறைய நிலையில் நம்ம பார்த்துட்டு வரோம், மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும், மூச்சை கவனிப்பது எப்படி, இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். மூச்சை கவனிக்கணும், அல்லது நமக்கு பிடித்த கடவுளுடைய நாமத்தை நினைத்தவாறு அமர்ந்து தியானிக்கணும், அல்லது நமக்கு பிடித்த கடவுளுடைய உருவத்தை நினைத்தவாறு தியானிக்கணும். ஏதோ ஒரு வழியை, அந்த வழி அறத்தோடு இருக்கணும், அந்த வழியை நாம் மேற்கொண்டால் மனம் ஒழுக்கமாயிடும். சரி, ஞானம் வரணும் அப்படின்னு நினச்சா காட்டுக்கு போய் தவம் பண்ணுமா, வேண்டாம். பரியங்க யோகம் அப்படின்னு திருமூலர் மந்திரத்தில் ஒரு பகுதி, குடும்பத்தோடு இருந்து ஆன்மீகத்தை வளர்க்கலாம், கணவன் மனைவி குடும்பத்தில் இருந்துகிட்டே வளர்க்கணும். அற்புதமாக சொல்வார் நம்முடைய நம்முடைய திருக்குறளில் திருவள்ளுவர், இல்வாழ்க்கை ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நுண்பை உடைத்து என்று சொல்வார். இதில் எதை குறிக்குது அப்படின்னா, குடும்பத் தலைவன் தலைவி தன்னுடைய கடமையெல்லாம் செஞ்சுட்டு வராங்க, அவர்களுக்கான கடமை செய்வது அறத்தோடு செய்கிறாங்க. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அறம்னா என்ன, மற்றவர்களுக்கு உதவி புரிதல், மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரப்புற. எல்லா அறத்தோடையும் சிறந்தது எது, மனதளவில் கூட தீங்கு நினைக்காமல் இருக்கிறது. கொலை புரிதல்ன்ற வார்த்தையை நம்ம சொல்கிறோம், கொலை புரிஞ்சாதான் கொலை புரிதல்னு இல்லை, எண்ணம் கூட வரக்கூடாது. மற்றவர்கள் மீது தவறான எண்ணம் வந்தாலே அது தவறு தான்.
கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்புன்றார் தீ நட்புல. அப்போது கனவுல கூட நாம் தவறான எண்ணங்களை வளர்க்கக்கூடாது, அதுவும் தவறுதான். அப்போ ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டுமே திருமூலர் சொல்கிற அந்த ஞானத்தை நாம் பெறலாம், மெய்யறிவை பெறலாம். சரி, இன்றைக்கி நம்ம வந்து மூச்சு பயிற்சி ஒன்று பார்க்க போகிறோம். காக்கினி முத்திரை மூச்சு பயிற்சி. இது இந்த பயிற்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, சைனஸ், இஸ்னோஃப்ளியா, ஆஸ்துமா போன்ற சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ரொம்ப எளிய பயிற்சி, கவனிங்க. வாயை வந்து நம்முடைய குழல் மாதிரி வடிவமைச்சிக்கிட்டு மூச்சை மெதுவாக உள்ளெடுத்துட்டு மூச்சுக்காற்றை மெதுவாக வெளியிடணும். அந்த வாய் வழியாகவே வெளியிட்டுறோம். மூச்சை நாசி தொலைவாய உள்ளெடுக்கணும், வாய் வழியாக மூச்சுக்காற்றை வெளியிடணும். கவனிங்க, பயிற்சியை கவனிச்சிருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை கவனிங்க. வாயை வந்து குழல் மாதிரி வச்சிருந்து மூச்சுக்காற்று நாசித்துளை வழியாக உள்ளெடுத்து வாய் வழியாகவே வெளியிட்டுறணும். கவனிங்க மறுபடியும், வணக்கம்.